ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறையா பேர் வந்து என்கிட்ட கேட்குறது இந்த கிராமர் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எங்கேருந்து ஒரு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் ஒரு கோர்ஸாக நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது வந்து நிறையா பேரோட கேள்வி. முக்கியமாக கிராமரில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதும் நிறையா பேரோட கேள்வியை தான் இந்த லாக்டவுன் டைமில் யூஸ் பண்ணிக்கணும், நாங்கள் வந்து படிக்கணும், என்ன எதுலேருந்து ஆரம்பிக்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே நான் எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் கிராமர் ரிலேட்டடாக. ஆனாலும் இன்னையிலேருந்து நம்ம வந்து ஒரு டே ஒன் அப்படின்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு கிராமருக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சீரீஸ் மாதிரி போடலாம். இது வந்து கிராமர் அப்படின்னு மட்டும் இல்லை, அதாவது கிராமர் நம்ம பேசுகிறதுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது, பேசுகிறதுக்கு உண்டான கிராமர். கிராமர்னு எல்லோரும் நினச்சோன்னே ரொம்ப இதெல்லாம் பேசுகிறதுக்கு கிராமரே தேவையில்லை, அப்படி தான் நிறையா பேருடைய எண்ணம். அது தான் நானும் அப்படி தான் சொல்கிறேன், கிராமர் அப்படிங்கிறது தேவையில்லை. ஆனால் பொதுவாக இப்போ இன்றைக்கி அப்படின்னா எப்படி சொல்லணும், நேற்று அப்படின்னா எப்படி சொல்லணும், அந்த மாதிரியாவது தெரிஞ்சுக்கணும்ல. அந்த மாதிரி சிம்பிளாக பேசுகிறதுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய கிராமர் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இன்னையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி டே ஒன் லெசன். அண்ட் இன்னொன்று, நம்ம நீங்கள் கண்டிப்பாக ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க, இது எல்லாமே அப்போ தான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்டு நம்ம கீழே வந்து எப்படியும் சப்டைட்டில் வரும், நிறைய பேர் சொல்கிறது சப்டைட்டில் சீக்கிரமாக போயிடுச்சு, வேகமாக போயிடுச்சு, எங்களால் பார்க்க முடியல, எழுத முடியல, டைம் இல்லை, ரொம்ப நேரம் வச்சுட்ருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்படி ரொம்ப நேரம் வச்சுட்டே இருந்தால் நம்ம ஒரு வீடியோவே ஒரு ஒன் ஹவருக்கு நம்ம எடுக்கணும். உங்களுக்கு எழுத அந்த வேகமாக முடியலன்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதிட்டு அப்புறமா ரன் பண்ணுங்கள். எனிவே இது வந்து நமக்கு உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது யூடியூப். ஸோ நீங்களே பாஸ் பண்ணிக்கலாம், நீங்களே மறுபடியும் ரன் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ் பண்ணி எழுதிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு ஒரு சப்டைட்லேயும் ரொம்ப நேரத்துக்கு நம்மளால் காமிக்க முடியாது. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கிராமர் லெசன்ஸ் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் லெசன்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ டே ஒன் லெசனில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். இந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். ஒரு கிராமர்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி ப்ரெசன்டென்ஸ், இந்த மாதிரி டென்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி சிம்பிள் ப்ரெசன்டென்ஸை ரொம்ப சிம்பிளாக எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்க்கு ரூல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எப்போல்லாம் நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் பொதுவான ஒரு விஷயத்த சொல்கிறோம். டெய்லி நான் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன், டெய்லி நான் வந்து சாயந்தரம் வந்து கோயிலுக்கு போவேன், டெய்லி நான் வந்து யோகா பண்ணுறேன், டெய்லி நான் வந்து வாக்கிங் போகிறேன், டெய்லி எனக்கு இதே வேலையாக போச்சு, இந்த மாதிரி டெய்லி பேசுகிற விஷயங்கள் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்கிற விஷயமா இருக்கும்ல, அது எல்லாத்தையும் நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் சொல்கிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட பழக்கமாயிருச்சு, பழக்கம்னாலும் என்ன, டெய்லி பண்ணுற மாதிரி இல்லை அடிக்கடி செய்கிற மாதிரியான விஷயம், அதையும் நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சமானது, எனக்கு வந்து சாக்லேட் பிடிக்கும், ஐஸ்கிரீம் பிடிக்கும், எனக்கு வந்து பீட்ஸா பிடிக்கும், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது விருப்பங்கள் அதெல்லாம் இருக்கும்ல, அதை சொல்கிறதுக்கும் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஜென்ரல் ட்ரூத். ஜென்ரல் ட்ரூத்னா என்னென்னா பொதுவான கருத்துகள், உலகத்தில் உள்ள பொதுவான கருத்து. இதை வந்து எப்படி சொல்லணும், இப்போ வந்து பாவக்காய் எடுத்தோன்னா பாவக்காய் வந்து கசப்பாக தான் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், உலகத்துக்கே தெரியும். ஸோ பாவக்காய் கசப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் தேன்னா இனிப்பாக இருக்கும். இந்த மாதிரி பொதுவான கருத்துக்கள் இருக்கும்ல, இந்த மாதிரி பொதுவான கருத்துக்களாக பேசுகிறத வந்து அதையும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் தான் சொல்கிறோம். அதுக்கப்புறம் யூனிவர்சல் ட்ரூத். இப்போ யூனிவர்சல் ட்ரூத்தும் ஜென்ரல் ட்ரூத்தும் கொஞ்சம் ஒரே மாதிரி தான். யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்னா இந்த பூமி வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது, அதுக்கப்புறம் சூரியன் வந்து டெய்லி காலையில் உதிக்குது, சூரியன் மறையுது, பூமி வந்து சூரியனை சுற்றுது, வருஷத்துக்கு 365 நாள் இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் கணக்கெல்லாம் சொல்கிறோம்ல, இந்த மாதிரியான உலக விஷயங்கள், யூனிவர்சல் யூனிவர்ஸ் பற்றி பேசுகிற விஷயங்கள். ஏன்னா அதுவும் வந்து மாறாதது எத்தனையோ கோடியான ஆண்டுகளாக, அதனால் அதையும் நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் சொல்கிறோம். இது இதெல்லாம் இந்த மாதிரி ஜென்ரலாக பேசுகிற விஷயங்கள் எல்லாம் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ், இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வேறு என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா, அந்த சென்டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோன்னா என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா,
ஹீ ஷீ இட், அதாவது அவன் அவள் அது. அதுக்கப்புறம் ஐ வி யூ தே, ஐ நான் நாங்கள், நீ அவர்கள், நம்ம நீங்கள்னு இல்லை, நீ நீங்கள் அவர்கள். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து சப்ஜெக்டாக வரும். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம இதை தான் வச்சு சொல்லுவோம். இப்போ இதில் வந்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னா, இந்த ஹீ ஷீ இட் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணுற வேர்பு கூட எஸ் சேர்த்து சொல்லணும். அதாவது எஸ் இல்லை சில இதில் இஎஸ் சேர்க்குற மாதிரி இருக்கும், எஸ் சேர்த்து சொல்லணும். அடுத்து வர ஐ வி யூ தேக்கு வேர்பை மட்டும் போட்டால் போதும். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ டெய்லி ஆக்டிவிட்டின்னு சொன்னோம்ல, அந்த டெய்லி ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத வந்து இன்னொன்று வந்து என்னெல்லாம் எந்த வார்த்தைகள்லாம் வந்து வந்தால் கூட அதை வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டெய்லி, அப்புறம் ரெகுலர்லி, யூஷுவலி, ரேர்லி. ரேர்லின்றது எப்போவாது தான் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அப்போ எப்போவாது அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம வந்து அந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் தான் சொல்கிறோம். ஸோ ரேர்லி, ஆஃபன், ஆஃபன்னா அடிக்கடி, எவ்ரிடே, ஒன்ஸ் இன் அ வைல், ஒன்ஸ் இன் அ வைல்னா அதுவும் எப்போயாவது அப்படின்ற மாதிரி தான் வரும். இந்த மாதிரி வார்த்தைகள் வந்தால் கூட அதையும் நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு டெய்லி ஆக்டிவிட்டி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஐ டூ யோகா ரெகுலர்லி, இல்லை ஐ டூ யோகா டெய்லி, அந்த மாதிரி சொல்கிறோம். டெய்லின்றதுனால ஐ டூ அப்படின்னு சொல்கிறோம். ஐ வந்திருக்கிறதுனால டூ அப்படிங்கிற வேர்பு கூட, வேர்பை வந்து அப்படியே சொல்லியிருக்கிறோம் நம்ம. ஸோ ஐ டூ யோகா ரெகுலர்லி. தென் ஐ கோ டு டெம்பிள் ஆஃபன், ஆஃபன்னா அடிக்கடி. இந்த ஆஃபன்றத சில பேர் ஆஃப்டன் அப்படின்னு சொல்லுவாங்க, டி வந்து சைலண்ட்டாக வச்சும் சொல்லுவாங்க. நாங்கள் படிக்கும் போது எங்களுக்கு ஆஃபன் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாங்க, டி சைலண்ட்டுன்னு சொல்லிட்டு. இப்போது ரீசன்ட் டைம்ஸில் ஆஃப்டன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பட் எது கரெக்டோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் சொல்லிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லுங்கள். தென் ஐ கோ டு டெம்பிள் ஆஃபன். அண்ட் இப்போ இது வந்து ஐ வச்சு நம்ம சொல்லியிருக்கோம், இல்லை வி வச்சு சொல்லியிருக்கோம், வி டூ யோகா. ஸோ இதெல்லாம் வந்து டூன்னு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஹேபிட் பற்றி சொல்லலாம். ஹேபிட்ன்றப்போ வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வழக்கமாக நம்ம செய்கிற ஏதாவது ஒரு பழக்க வழக்கங்கள்னு இருக்கும்ல. இப்போது வந்து அவளுக்கு வந்து இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்குறது வந்து ஒரு பழக்கம் அப்படின்னு சொன்னோன்னா, ஷீ வாட்சஸ் இங்கிலீஷ் மூவிஸ். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா, வாட்ச்ன்றது வேர்ப், அது கூட நம்ம வந்து இஎஸ் சேர்த்துருக்குறோம். இப்போது வேறு வேர்பாக இருந்ததுன்னா எஸ் மட்டும் கூட, இப்போ பிளேன் போட்டோம்னா எஸ் மட்டும் சேர்ப்போம், சில வேர்பில் இஎஸ் சேர்ப்போம். ஸோ ஷீ வாட்சஸ் இங்கிலீஷ் மூவிஸ், அதாவது அவள் வந்து இங்கிலீஷ் படம் பார்ப்பா, அது வந்து அவளுக்கு ஒரு பழக்கம், டெய்லி பண்ணுறா அப்படின்னா ஷீ வாட்சஸ் இங்கிலீஷ் மூவிஸ் டெய்லி, இது வந்து ஒரு பழக்கம். அடுத்தது வந்து என்ன பண்ணுவோம், நம்மளுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், பிடித்த விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள், அதை பற்றி பேசும்போது. இப்போது டாம் லைக்ஸ் ஐஸ்கிரீம் வெரி மச். இப்போ டாமுக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். இது வந்து டாம் பாய், ஹீன்ற விஷயம் வர்றதுனால லைக் கூட நம்ம எஸ் சேர்க்குறோம். ஸோ டாம் லைக்ஸ் ஐஸ்கிரீம் வெரி மச். ஸோ இது வந்து நம்மளுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், டிஸ்லைக்ஸில் வந்துடுது. அடுத்தது ஜென்ரல் ட்ரூத், ஜென்ரல் ட்ரூத்னா பொதுவான கருத்துகள். ஹனி டேஸ்ட் ஸ்வீட், தேன் இனிப்பாக இருக்கும். இதில் ஹனின்றது வந்து இட் அப்படிங்கிற, அதாவது அது அப்படின்றத சொல்கிறோம். அதனால் வேர்ப் டேஸ்ட், வேர்ப்ன்றது அதாவது டேஸ்ட்ன்றது ஒரு வேர்ப், அது கூட நம்ம எஸ் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் ஸ்வீட், ஹனி டேஸ்ட் ஸ்வீட். ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரல் ட்ரூத்தில் வந்துடுது. அடுத்தது யூனிவர்சல் ட்ரூத். யூனிவர்சல் ட்ரூத் என்னென்னா, நம்ம உலகம் அதை பற்றி பேசும்போது, இப்போ நம்ம சூரியனை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, த சன் செட்ஸ் இன் த வெஸ்ட், சூரியன் மேற்கு திசையில் மறையும். ஸோ இதை வந்து நம்ம யூனிவர்சல் ட்ரூத். இப்போ எல்லாத்துக்கும் நான் ஒன்று ஒன்று எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் எழுதலாமோ நீங்களாக நிறைய எழுதுங்க. எப்போவுமே இன்னொருத்தங்க எழுதி அதை உட்காந்து நீங்கள் படிச்சுட்டே இருக்கிறத விட நீங்களாக நிறையா க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது மறக்காது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி இதுக்கு இந்த கேட்டகரிக்கு அடியில் இதெல்லாம் வருது. இப்போது நம்ம நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் சிம்பிளாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எடுத்துக்கிறேன், அதை வச்சு நான் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணி பார்க்குறேன். மித்த சென்டென்சஸ்க்கெல்லாம் நீங்கள் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. நான் கண்டிப்பாக எனக்கு டைம் இருந்தால் நான் கரெக்ஷன் சொல்கிறேன், இல்லை தெரிஞ்சவங்க கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்ஷன் சொல்லுவாங்க. நம்ம வந்து எல்லாருக்கூடையும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அதை. ஸோ இப்போ வந்து இந்த நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம்ல,
வி டூ யோகா ரெகுலர்லி அப்படி சொன்னோமா, அந்த வி அதை வந்து நெகட்டிவாக மாற்றுறோம் அப்படின்னா, இந்த டூ கூட எப்படி வரும்னா, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரூல் எப்படி வரும்னா, இந்த ஹீ ஷீ இட் அது கூட டஸ் நாட் ப்ளஸ் வேர்ப் அப்படின்னு வரும். இதே இது ஐ வி யூ தே கூட டூ நாட் ப்ளஸ் வேர்ப் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் வி இருக்கிறதுனால வி டோன்ட் டூ யோகா ரெகுலர்லி. இப்போ இது வந்து நாங்கள் யோகா ரெகுலராக பண்ண மாட்டோம். வி டோன்ட் டூ யோகா ரெகுலர்லி. இதே இது நம்ம இப்போ ஹீஷீட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டாமுக்கு ஐஸ்கிரீம், டாம் லைக்ஸ் ஐஸ்கிரீம் அப்படின்னு பார்த்தோமா. இதே இதை நெகட்டிவாக மாற்றும் போது டாம் டசன்ட் லைக் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டஸ் நாட்டை தான் சுருக்கமாக டசன்ட் கான்ட்ராக்ஷனில் சொல்கிறோம் டசன்ட் அப்படின்னு பேசும்போது அப்படி தான் சொல்லுவோம். ஸோ டாம் டசன்ட் லைக் ஐஸ்கிரீம். ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம்பிள். அடுத்தது க்வெஸ்சன் கேட்குறோம். இப்போ இதே இதில் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் க்வெஸ்சன் கேட்குறோம். இந்த க்வெஸ்சனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹீ ஷீ இட் அப்படின்னு கேட்கும்போது டஸ் வச்சு நம்ம க்வெஸ்சன் கேட்கணும். ஐ வி யூ தேக்கு டூ வச்சு க்வெஸ்சன் கேட்கணும். டஸ்க்கு அப்புறம் அந்த டஸ் ஷீ டஸ் ஹீ டஸ் இட் அப்படி வரும். டூக்கு அப்புறம் டூ ஐ டூ யூ டூ வி டூ தே அப்படி சொல்லிட்டு வரும். இப்போ க்வெஸ்சன் பார்க்குறோம். உனக்கு ஐஸ்கிரீம் யூன்னு கேட்குறதுனால, உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறதுனால டூ யூ லைக் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். இதே இது டஸ் வச்சு கேட்குறோம் அப்படின்னு டஸ் வச்சு கேட்குறோம் அப்படின்னா டஸ் ஷீ லைக் ஐஸ்கிரீம், இல்லை டஸ் ஹீ லைக் ஐஸ்கிரீம், இல்லை டஸ் டாம் லைக் ஐஸ்கிரீம். இதில் வந்து இந்த வேர்ப் கூட எஸ் சேர்க்கக்கூடாது. டூ அந்த க்வெஸ்சன் ஃபார்மில் வரும்போது இப்போ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, க்வெஸ்சனாக இருந்தாலும் சரி, நம்ம டூ டஸ் எல்லாம் வந்தோடனே அதுக்கு கூட வந்து வேர்பை வந்து அப்படியே தான் போடணும். அந்த ப்ரெசன்டென்ஸ் அதாவது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும்தான் நம்ம வேர்ப் கூட எஸ் சேர்க்கறது சேர்க்காததுலாம். இதில் வந்து எப்போவுமே வேர்ப் கூட நம்ம நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் க்வெஸ்சன் எதுலேயுமே வேர்பை வந்து அப்படியே தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ டூ யூ லைக் ஐஸ்கிரீம், டஸ் ஹீ லைக் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். மித்ததுக்கெலாம் நீங்கள் வந்து மாற்றி பாருங்கள். அண்டு நெகட்டிவ் க்வெஸ்சன் இப்போ இதை பாசிட்டிவாக கேட்டோமா, இப்போ நெகட்டிவாக கேட்குறோம். உனக்கு பிடிக்காதா, இது வந்து பிடிக்குமான்னு கேட்குறோம். இப்போ பிடிக்காதா அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா டோன்ட் யூ லைக் ஐஸ்கிரீம், உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காதா, டோன்ட் யூ லைக் ஐஸ்கிரீம். இதே இது டஸ் வச்சு கேட்குறோம் அப்படின்னா டசன்ட் ஹீ லைக் ஐஸ்கிரீம், அவனுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காதா. இவ்வளோ தான். இது மட்டும் இந்த நாலு விதமாக நம்ம எப்படி வந்து இந்த பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், க்வெஸ்சன், அதுக்கப்புறம் நெகட்டிவ் க்வெஸ்சன், இந்த நாலு மட்டும்தான் இதில் நமக்கு தேவை. இது போக க்வெஸ்சனிங் வேர்ட்ஸ் வச்சு இப்போ இந்த டபிள்யூஹெச் க்வெஸ்சன்ஸ் வச்சுருக்கோம், அதை நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இது மட்டும் தெரிஞ்சால் போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் வந்து நீங்கள் எல்லாமே வந்து எழுதலாம். இதுக்கு ஒரு சிம்பிள் ஆக்டிவிட்டி, இது நீங்கள் படிச்சுட்டு இது நம்ம எப்படி கரெக்டாக சொல்கிறோமா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு என்ன சொல்கிறோம்னா, உங்களோட டெய்லி ரொட்டீன், டெய்லி ரொட்டீன் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். நீங்கள் டெய்லி செய்கிற விஷயம், நான் காலையில் இத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன், இத்தனை மணிக்கு தூங்க போவேன், இத்தனை மணிக்கு சாப்பிடுவேன், இத்தனை மணிக்கு நான் படிப்பேன், இதெல்லாம் வந்து நீங்கள் டெய்லி ரொட்டீன் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் நீங்கள் சொல்லலாம். ஸோ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் உங்களோட டெய்லி ரொட்டீனை சொல்லி பாருங்கள். உங்களோடதை சொல்லி பார்க்கும்போது நீங்கள் எல்லாம் டூ வச்சு நீங்கள் சொல்லி பார்த்துக்கலாம். பாசிட்டிவாக சொன்னாலும் சரி, நெகட்டிவாக சொன்னாலும் சரி. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிற வேறு யாரையாவது வச்சு சொல்லி பாருங்கள் அவங்களோட டெய்லி ரொட்டீன். அப்படி சொல்லும்போது உங்களுக்கு வந்து அங்கே டஸ் வச்சு சொல்லி பார்க்கலாம். அப்போ வந்து அவங்களுக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது ஷீ டசன்ட் மை மதர் டசன்ட் லைக் ஐஸ்கிரீம், அப்போ அது வந்து டசன்ட்ல வந்துடும். அப்போ உங்களுக்கு சொல்லும்போது ஐ டோன்ட் லைக் ஐஸ்கிரீம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ ரெண்டு விதமாகவும் நீங்கள் சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரொம்ப கிளியராக இருக்கும். இதுதான் டே ஒன் குரிய லெசன். இதை முதல்ல நல்லா கிளியராக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக எழுதி வைங்க. எழுதி வைக்கும் போது நல்லா ஞாபகத்தில் இருக்கும். எழுதி வைங்க. கீழே உங்களுக்கு சப்டைட்டில் ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா பாஸ் பண்ணிவிட்டு எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரன் பண்ணிக்கோங்க வீடியோவை. ஸோ டே டூ லெசனில் மீட் பண்ணலாம்.